இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர் பீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டைன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. பொங்கல் முடிஞ்சு ரொம்ப செழிப்பா இருக்கே போல. அப்படி தோணுதா? அப்போ வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா? என்ன ரொமான்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி வரியா? புயலே புயலே சுத்தி வரும் புயலே, 18 வயசு புயலே. என்ன மூட்ல தான் இருக்க? எல்லா ஜோனர்லயும் பாட்டு பாடுறேன். எஸ், இந்த மாதிரி எல்லா ஜோனர்லயும் பாட்டு போட்டு எங்களை மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் கைக்குள்ள வச்சிருந்த ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. எஸ், இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். இவரு மியூசிக்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இன்னி வரைக்கும் டே டு டே லைஃப்ல இவர் மியூசிக் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஒரு இசை குடும்பத்திலேயே வந்து பிறந்த ஒரு நபர். அவருக்கு இசைனா எவ்வளவு பிடிக்கும், அவர் நமக்கு எவ்வளவு பிடிக்கும் இன்னைக்கு நம்ம வந்து தெரிவிக்க போறோம். So without any further delay, let's welcome கார்த்திக் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். First time நம்மளுடைய வணக்கம் தமிழாக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி சார் இருக்கீங்க? I'm fine. 30 இயர்ஸ் உங்களோட கலை ஜர்னி, இதை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. Lot of nice experiences and nice projects வேலை பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஸோ அண்ட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சார், ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும்னு அப்படி தோணியிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிங்கராகவோ ஒரு மியூசிக் டைரக்டரோ எந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம வந்து கம்போசிங்கில் இறங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு சார்? அது எந்த ஏஜாக இருக்கலாம்? ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு இது ஆஸ்பிரேஷன்லாம் இருந்தது இல்லை. மியூசிக் லைஃப் தான், மியூசிக் வந்து லைஃபாக தான் இருந்தது. பியானோ கற்றுக்கிட்டு இருந்தோம், பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தோம். பட் மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது அது நிஜமாகவே தற்செயலாக நடந்த ஒரு விஷயம்தான். எதுவுமே பிளான்டு கிடையாது. ஓ, அந்த மொமெண்ட்டுக்காக இல்லை, நம்ம வந்து இது பண்ணலாம் அதுவாக எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த வழியில். ஸோ இட் வாஸ் இன் பிளான்டு, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த தற்செயலாக நடக்கிறது தானே நல்லா. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி குட் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். ஆக்சிடென்டலாக அப்படி இல்லை. அப்பா சொல்கிறாங்க இந்த சாங்கை பண்ணு, இந்த சாங் மியூசிக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாங் நான் மியூசிக் பண்ணேன். பஞ்சு சார் எழுதினார், எல்லாமே நடந்தது. திடீர்னு பஞ்சு சார் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுறது, கார்த்திக் ராஜா, இவர் பேர் கார்த்திக் ராஜா, இவர் தான் இந்த சாங் பண்ணார் பாண்டியன் என் ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அதுதான் சார், ஆக்சுவலாக நான் அதை தான் கேட்கலான்னு இருந்த அந்த கேள்வி தான். அந்த பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாளா, அந்த பாட்டு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நம்மளுடைய ரஜினி சாருக்கு போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாட்டே நம்ம ரஜினி சாருக்கு போட்டிருக்கீங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து நல்ல ஃபேமஸ் சார். அந்த பாட்டு பின்னாடி நடந்த அந்த மெமரிஸ் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா. அதுதான் இப்போ சொன்னது தான். ரெகுலராக அப்பாவுக்கு கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பேன். அப்பப்போ என்னோடய சாங்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு நான் கம்போஸ் பண்ணுறதெல்லாம் போட்டு காமிப்பேன் பிரேக் டைமில், வாட் எவர். அப்பா திடீர்னு இந்த சாங் மியூசிக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு அதுவாக அமைகிறது தான். நம்ம எதுவுமே பிளான் பண்ணுறது இல்லை. பட் சார் என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் இனிஷியல் எல்லாருமே வந்து ஆல்பம்ஸ்க்கு சாங்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதில் தான் நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். பட் நீங்கள் இனிஷியல் பீரியடில் அவ்வளோ டாப் ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. ஸோ அதோட ரீசன் என்ன சார்? டைரக்டர்ஸ் வந்து நம்மகிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த இப்போ ஒரு படம் சாங்கோ இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா டைரக்டர் வந்து நம்மகிட்டேருந்து வாங்குகிற விஷயமா அவங்க நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், உல்லாசம்னு ஒரு படம், அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பூக்கள்னு ஒரு சாங் இருக்கும். நான் வந்து வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த சாங்க்கு. அதை வந்து ஒரு நாள் டைரக்டர் கூட காருக்கு வந்து ரெக்கார்டிங்க்கு போயிட்டுருக்கோம். அந்த சாங்கு வாய்ஸ் மிக்சிங்க்காக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது டைரக்டர் வந்து ஒரு கேசட், அப்போல்லாம் கேசட்டு, கேசட்டை போட்டு விட்டார். போட்டு விட்டால் இது ரொம்ப நல்லா இருக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாமே, கார்த்திக் இந்த சாங்க்கு இப்படி தான் நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொன்னார். சொன்னேன்னே ஏங்க இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த இதை இது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஐ ரீட் த சாங். இப்போ நீங்கள் கேட்குற கொஞ்சல் மஞ்சள் சாங் தான் அது. கண்டிப்பா சார், சூப்பரான சாங், மறக்கவே முடியாது. அண்ட் டாக்கிங் அபவுட் உல்லாசம், அது உங்களுக்கு பயங்கர ஒரு பிரேக் கொடுத்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் காஸ்டிங் வைஸ் பார்த்தாலுமே வந்து பெரிய காஸ்டிங், அஜித் அண்ட் விக்ரம் அண்ட் முக்கியமா கமல் சார் எல்லாம் வந்து அதில் பாட வச்சிருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்களா? அந்த ஹை, எனக்கு ஹை பிச்ச்டு வாய்ஸு, நான் கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப ஹை ரேஞ்சில் தான்
அதான் என் சாங்ல ஃபீமேல் சிங்கர்ஸ் வாய்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சொல்ல துடிக்கும் ரகசியமாயின்னு பாடும்போது அந்த ஹை பிச்சு அது அது என்னோட நார்மல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்னா என்னோட நார்மல் ரெஜிஸ்டர் அது. ஸோ என்னன்னா பாடுறவங்களுக்கு கொடுக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வி கேன் சேஞ்ச் த பிச், அப்போ வந்து எல்லாமே டேப் பேஸ்ட் தானே. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இது. அப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே இறக்கி வச்சுருவாங்க ரெக்கார்டிங் போது. நான் வந்து இந்த மாதிரி அந்த ஹை பிச்சு வேற யார் போவாங்க, என்னோட ஹை பிச்சு அந்த உல்லாசம் உல்லாசம் சி ஷாப் மேலே வரைக்கும் போகுது. ஸோ யார் இருக்காங்கன்னு பார்த்தா கமல் சார் மட்டும்தான் அந்த ரேஞ்ச் பாட முடியும். எப்படி பாட வச்சீங்க, எப்படி இன்ஸ்பயர் பண்ணீங்க? அவர் கேட்டாங்க, அங்கிள் அங்கிள் தான் பேசுவோம், அங்கிள் வந்து இது பாடுறீங்களா? ஆ வரேன். எப்போ டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டர்லாம் அப்படி ஒரே சந்தோஷம். அவர் என்னன்னா அந்த சாங்கை வந்து வீட்டில் ரெக்கார்ட் பண்ணோம், ஏன்னா வீட்லயே வீட்லயே எங்க வீட்லயே வந்து அவர் பாடி கொடுத்துட்டு போனார். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மெமரியில் சார், நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இப்போ வரைக்கும் உங்களோட டிராவல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி பிக் சார். ஸோ அந்த டிராவல் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ எங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபீல் பண்ணி ஓ இந்த பாட்டெலாம் நான் நினச்சி பார்க்கல, நான் மியூசிக் டைரக்டர் ஆசையே படல, பட் இந்த பாட்டுக்கு மக்கள் இவ்வளோ வரவே தந்துட்டாங்க அப்படிங்கிற. அது வந்து அது மக்களுக்கு தான் அது உண்மையிலேயே அந்த கிரெடிட். பிகாஸ் நான் சாதாரணமாக ஒரு சாங்கு சரி நம்ம சின்சியராக பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கணுமே தவிர ஹிட் ஆகணுங்கிற இது கிடையாது, அந்த ஃபோக்கஸ் கிடையாது. நல்லா பண்ணணும், பின்னாடி வந்து ஒரு 20 இயர்ஸ் லேட்டாக நம்ம திரும்பி பார்க்கும்போதே ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கோம்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு சாங்குமே வேலை செய்கிறது. கண்டிப்பாக நம்ம வந்து இன்சின்சியராக ஒர்க் பண்ண மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப காஷியஸாக அதை நான் வேலை செய்வேன். மக்கள் வந்து அதுக்கு கொடுத்த வரவேற்பு தான் அதுக்கு வேல்யூ ஏத்துது. கண்டிப்பா சார். சோ இன்னைக்கு வரைக்குமே வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு நீங்காத இடம் வந்து பிடிச்சிருக்கீங்க, நீங்க வந்து அப்படியே அப்டேட்லயே வந்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ காம்ப்ளெக்ஸ் திரைப்படம், அது மூலமா மறுபடியும் வந்து எங்களை வெல்றதுக்காக வந்திருக்கீங்க, அந்த திரைப்படம் பத்தி சொல்லுங்க. அதாவது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட், இட்ஸ் அபவுட் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். அதாவது வந்து அவர் சொல்ற விதத்துல பார்த்தா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு புக்கை பார்த்தோன்னே கவர் மட்டும் பார்த்துட்டு சொல்லாதீங்க, அந்த மாதிரி ஆட்களை வந்து லுக்ஸை வச்சு பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு டுவாஃபோட ஸ்டோரி. ஓகே, அவனை பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, கடைசியில் அவன் என்ன அச்சீவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கதை. அச்சீவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் எங்கே இருந்தானோ அங்கே தான் போவான். ஓகே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நரேஷன். வாவ், சூப்பர் சார். அண்ட் இப்போ மியூசிக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த படத்தோட பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு 5 பாட்டு 6 பாட்டு இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் வரும். பட் உங்க படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும், ஒன்றும் இன்னொன்னு கிளாஷே ஆகாது, வேற வேற படமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவு கூட இருக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு கதையில எப்படி இவ்வளோ ஜானர்ஸ் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றீங்க? அது உண்மையிலேயே டைரக்டரோட கிரெடிட் தான். பிகாஸ் நான் கம்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தானே விஷுவல் இருக்கும், என்ன ஷூட் பண்ண போறோங்கிற விஷுவல் அவங்களுக்கு தானே இருக்கும். அவங்க சொல்லும் போதே வந்து சார் ஒரு லவ் சாங் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு லைப்ரரியில் வந்து ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவன் வந்து அப்படி என்ன கவிதை எடுத்து இது பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த புக்கை எடுத்து கதவை நான் தட்டினேன் சொர்க்கமே வந்தது தேவதை வந்தது என் காதல் தேவதை நின்றது அப்படின்னு நம்ம டியூன் போடுறதுக்கு அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறது இது வந்த படத்துல தான். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா சார் அந்த காதலா காதலா, நிறைய பேர் ஃபேவரட்டு. அதாவது அந்த காசு மேல காசு வந்து அந்த பாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு கானா சாங் மூலமா சொல்லியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ அந்த படத்துலயே ஆர்த்தி சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜெனரலையும் மியூசிக் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சார் கூட, அண்ட் முக்கியமா இந்த பாட்டுல உதித் நாராயணன் அவரையும் பாட வச்சிருப்பீங்க, அவர் தமிழை மாத்தி பாட வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். ஸோ இந்த காசு மேல காசு வந்து இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு மெமரி அப்படி சொல்லுது. மெமரி வந்து அந்த படம் எனக்கு கிடைச்ச சான்ஸே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் சார். நாளைக்கு ஷூட்டிங்கு சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் சார் தான், எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கு, இன்னைக்கு சாங் வேணும் சார், இன்னைக்கு ஸ்டுடியோ கூட அவைலபிள் இல்லை சார். சரி எப்போ எத்தனை மணிக்கு ஸ்டுடியோ முடியும், ரெக்கார்டிங் உங்கள் பழைய இந்த ரெக்கார்டிங் எப்போ முடியும்,
ஆறு மணிக்கு மேலே தான் சார் முடியுது. சரி, ஆறு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஆறு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் நைட்டு 12 மணிலாம் உட்காந்து நைட்டு வந்து கிட்டார் பிரசன்னான்னு ஒரு கிட்டாரிஸ்ட்டு அண்டு கீத் பீட்டர்ஸ்னு ஒருத்தர் பேஸு இவங்களெல்லாம் வர சொல்லியாச்சு. தபலா இவங்களாம் பிரசாத், தபலா பிரசாத்னு பேர். அவர் டாண்டியான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு எனக்கு வாசித்து காமிச்சார். இந்த டாண்டியால் வாசிங்க, அதான் அந்த ஓப்பனிங் சிக்கன் சிக்கு சிக்கன் சிக்கு சிக்கன்.